ஒரு ஆண்டு முடிகிறது, ஒரு ஆண்டு முடியுது. இந்த ஒரு வருஷத்துல என்னென்ன நடந்திருக்கு, நம்மை விட்டு எவ்வளவு மக்கள் பிரிஞ்சு போயிட்டான், எவ்வளவு மக்கள், நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள். நேற்றைய தினம் வந்து எங்க ஊர்ல ஒரு பெரிய ஆலிமுடைய ஒரு ஜனாஜா, அங்க என்னுடைய திருச்சியில நான் ஓதுற காலத்துல என்னோட ஹிஃப்ஸு ஓதிய ஒரு நண்பர் அவ்வப்போது சந்திப்பது உண்டு. அப்புறம் அவரை சந்திச்சப்போ சொன்னாரு, எங்க கூட ஹிஃப்ஸு ஓதிய ஒரு எங்களுடைய ஒரு சக வகுப்பு நண்பர், நாங்களாம் ஒரே காலத்தில் ஹிஃப்ஸு ஓதுனோம், அந்த அவருடைய பேர் நிஜாமுதீன். இப்போ நேற்று பேசும்போது சொன்னாரு, நிஜாம் மூத்தாயிட்டான் தெரியுமான்னாரு. சொல்றது எத்தனையோ பேர் நமக்கு தெரிஞ்சு மூத்தானாங்க, எத்தனையோ பேர் நமக்கு தெரியல, நம்ம வயசுக்காரங்க. சொன்ன நிஜாம் மூத்தா எப்படிமா மூத்தானாரு, இதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால காய்ச்சலும் வந்தாரு, கோவிடலும் மூத்தா போயிட்டாரு. அழகா அவ்வளோ அழகா அவர் கடைசியாக எடுத்த போட்டோலாம் காட்டினார். போட்டோவில் எனக்கு உடன்பாடு இல்லை, அவர் காட்டினார். பார்த்தா ஒரு அழகான தொழிலதிபர் மாதிரி, காயல்பட்டினத்தை சார்ந்த ஒரு நண்பர் அவர். அப்போ நமக்கு தெரியாமல் எத்தனை பேர் மூத்தா இருக்கிறாங்க, இந்த ஓராண்டு காலத்தில் இந்த கோவிடுனால வேற நோய்களால் எவ்வளோ மக்கள் மூத்தா இருக்கிறாங்க. ஆனால் இன்றும் நம்மை மாற்றிக்கொள்ள, நம்மை திருத்தி கொள்ள நாம் தயார் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலட்சியமாக வாழுகிறோம் அல்லவா நம்மை போன்றவர்கள், நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம், எல்லாம் அப்படி தான். இந்த அலட்சியமா வாழக்கூடிய மக்களுக்கு தான் சொன்னாங்க, பாதி ரூபில் அமாலி சபான், இது கண்டிக்கும் நோக்கத்துல பெருமானார் சொன்னாங்க. பாதி ரூபில் அமாலி சபான், உலகத்துல 7ல் 1 நடந்தாகும், இந்த 7 நடக்கும், நடக்கிறதுக்கு முன்னால் அமல் செய்யுங்கள். இப்ப நம்ம வாழ்க்கை ஓரளவுக்கு நிதானமா இருக்குது, ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கு. நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு, நாம இந்தியாவில் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அருளால எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறோம். இந்த நிம்மதி கூட எத்தனையோ அரபு நாடுகளில் கிடையாது, அரபு நாடுகளில் எனக்கு சொல்றது கூட பயமா இருக்குது. அல்லாஹால அந்த நிலைமை இங்கே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ நிம்மதியா இருக்கிறேன். இதைத்தான் நபியும் சொன்னாங்க, பெருமானார் சலாத்துல இந்த நிம்மதியான காலத்தில் அமல் செஞ்சுக்குங்க, இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஏற்படும், இந்த 7ல் 1 தான். மனிதனை மறக்க வைக்கக்கூடிய வறுமை எதிர்பார்க்கீங்களான்னு கேட்டான். வறுமை இருக்குது, அது வந்துட்டான், மனிதனுக்கு கவலை எல்லாம் சாப்பாட்டு கவலை, பிள்ளைங்களுக்கு சோறு போடணுமேங்கிற கவலை, வறுமை எல்லாத்தையும் மறக்க வச்சிடும், அல்லாவும் மறக்க வச்சிடும். அந்த வறுமை வரணும்னு எதிர்பார்க்கிறீங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அவ் இனம் முத்தகையன், அல்லது எல்லை மீற செய்கிற செல்வத்தை எதிர்பார்க்கிறீங்களா, நடுநிலையான செல்வத்தோடு இருக்கிறவன் போதும். அளவுக்கு அதிகமான செல்வம் என்ன, எல்லை மீற செய்யும், வீடு கட்டுவதில் எல்லை மீற செய்யும், திருமணம் செய்வதில் எல்லை மீற செய்யும், வாகனம் வாங்குவதில் எல்லை மீற செய்யும். எவ்வளவு அழகான வார்த்தையை சொல்றாங்க, ஹினன் மூத்ததியல், எல்லை மீற செய்கிற செல்வம். இந்த செல்வம் வேண்டாம், எந்த செல்வம் எல்லை மீற செய்யுமோ, அழகான வார்த்தை, எந்த செல்வம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு பயன்படுமோ, ஒரு மஸ்ஜித் கட்ட பயன்படுமோ, சமுதாயத்தினுடைய ஒரு கல்விக்கு பயன்படுமோ, அந்த செல்வத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, எல்லை மீற செய்கிற செல்வம். நமக்கு ரொம்ப பிறந்தோம், நம்முடைய செல்வம் எல்லாம் எல்லை மீற செய்யுது. ஆடம்பர திருமணங்கள், ஆடம்பர இல்லங்கள், வாழ்வதற்கு கூட அந்த வீட்டில் நசீவு இல்லை, அப்படிப்பட்ட இல்லங்களை கட்டி 1 வருஷம் 2 வருஷத்துல மொத்தா போனவங்க எத்தனை பேர், இந்த செல்வத்தை எதிர்பார்க்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவ் மரதன் முஃப்ஸிதன், உறுப்புகளை சீரழிக்கக்கூடிய வியாதி எதிர்பார்க்கிறீங்களான்னு கேட்டாங்க. அமல் செஞ்சுக்கலாம், வியாதி வந்த பிறகு அமல் செய்யலாம் நினைக்கிறீங்களா, மரதம் முஃப்ஸிதான் சொன்னா உறுப்புகளை சீரழிக்கிற வியாதி, அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை புற்றுநோய்கள், எவ்வளவு மோசமான வியாதிகள், மனித உறுப்புகளை சீரழிக்குது அல்லவா, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது, உறுப்பை சீரழிச்சிருது, அதை எதிர்பார்க்கிறீங்களா, அது வந்த பிறகு அமல் செஞ்சுக்கலாம்னு சொல்லி. அடுத்து சொன்னாங்க, தள்ளாட செய்கிற முதுமை எதிர்பார்க்கிறீங்களான்னு கேட்டாங்க. தள்ளாட செய்கிற முதுமைனா என்ன, முதுமை வந்துட்டா என்ன பேசுறோன்னு தெரியல, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றாரு, வீட்டில் பேரம் பேத்திலாம் கிண்டல் பண்ணுது, தாத்தா உளறிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லுதா இல்லையா, பிள்ளைகள் சொல்லுது தாத்தா, ஏன்னா அத்தா மகனே சொல்லி கொடுப்பாரு, எங்கள் அத்தா உளர்றாருன்னு சொல்லி. அப்போ அதான் தள்ளாமை, என்னங்க என்ன பேசுகிறோன்னு தெரியாது, என்ன செய்கிறோன்னு தெரியாது, அந்த மாதிரி முதுமையில் உங்களால் அமல் செய்ய முடியுமா. 5வது சொன்னாங்க, அவ் மௌத்தம் முஜஹீதன், திடீரென தாக்கும் மரணத்தையா எதிர்பார்க்கிறீர்கள். இப்போ திடீரென தாக்குகிற மரணம் தானே, நம்ம காலத்தில் எவ்வளோ அதிர்ச்சியான மரணங்களை நம்ம கேள்விப்படுறோம், இது வந்தால் மூத்தான பிறகு அமல் செய்ய முடியுமா. 6வதாக சொன்னாங்க, அவித் தஜ்ஜால், தஜ்ஜால் வரட்டும் அமல் செய்யலாம்னு நினைக்கிறீங்களா, தஜ்ஜால் வந்த பிறகு தஜ்ஜாலை கல்ல பார்த்த பிறகு அமல் செஞ்சுக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். தஜ்ஜாலுடைய குழப்பம் இருக்குது, சாதாரண குழப்பம் அல்ல, இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் தஜ்ஜாலிய குழப்பங்களுக்கான வெளித்தோற்றம் தான். உலகத்தை அழகுபடுத்தி காட்டுகின்ற அந்த தஜ்ஜாலிய சொர்க்கம் தான் இன்னைக்கு உலகத்தில்,
பாருங்க, எல்லாத்துக்கும் ஸ்மார்ட்னு பேர் வச்சுட்டான். ஸ்மார்ட் சிட்டி, பஸ் ஸ்டாண்டு, எல்லாமே ஸ்மார்ட்டா, எல்லாமே. இதுதான் தஜ்ஜாலுடைய. தஜ்ஜால் வந்து எல்லாத்தையும் அழகா காட்டுவான். அந்த தஜ்ஜாலை எதிர்பார்க்கிறீங்களா? சொன்னாங்க, தஜ்ஜால் எதிர்பார்க்கப்படுகின்ற கேடுகளில் எல்லாம் ஆக மோசமான கேடு. அது மறைந்திருக்கிற கேடு எப்போ வருமோ தெரியாது. ரெடி ஆயிட்டான் வர்றதுக்கு, தஜ்ஜால் ரெடி ஆயிட்டான். உலகத்துல இன்னும் காட்சி அளிக்கல, எப்பனாலும் தஜ்ஜால் வரலாம். அவன் வந்த பிறகு அவன் சீரா நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஏழாவது அவிஸ்தா. இன்னும் சில பேர் எப்படி இருக்கலாம், கியாமத்து வரட்டும் பாப்பா அமல் செஞ்சுக்கலாம். கியாமத்தை எதிர்பார்க்கிறீங்களா நீங்க? அமர் மறுமை என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதும் கசப்பானதும் ஆகும் சொன்னான். ஏழு விஷயத்துக்கு முன்னால அமல் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க அருமையானவர்களே. எனவே ஒரு ஆண்டு முடிவடைவது, நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கணும். நம்முடைய அமல் என்ன? சஹாபா பெருமா